அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஜூம் மீட்டிங்ல மீட் பண்றோம். இப்ப நாம வந்து இன்றைய தலைப்பு வந்து மனம் இறைவனின் இயக்கமா சாத்தானின் இயக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம இந்த தலைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இந்த கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பலர் வந்து பாத்தீங்கன்னா மனநோயில பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மனசு வந்து அவங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கு, அந்த கட்டளை அவங்க வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும், அதை செயல்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சிறையில மாட்டின மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி மாட்டினவங்க இப்ப வந்து சின்ன வயசுலயும் இளம் வயதுலயும் இந்த மாதிரி மாட்டினவங்க பல பேர் இருக்காங்க. இது வந்து நம்ம இப்ப வந்து இந்த ஓசிடி பத்தி பேசுறதுனால பலர் இப்படி வந்து சிக்கல்ல மாட்டிருக்கிறது நமக்கு தெரியுது. ஏன் அப்படி மாட்டிட்டு இருக்காங்க? அவங்களை கேட்டா மனசனுடைய இயக்கம் வந்து சாத்தானுடைய இயக்க மாதிரி இருக்கு, அது நம்ம வந்து அந்த அளவு நம்ம வந்து பாடாப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து மனம் வந்து பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறோம், இறைவனின் இயக்கம் அப்படிங்கிறோம். எது உண்மை எது பொய்? மனதினுடைய இயக்கம் என்பது இறைவனின் இயக்கமா இல்ல சாத்தானின் இயக்கமா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க ரொம்ப நாள் அந்த புரிதல வந்திருக்கிறீங்க, இதற்கான பதில் நீங்க என்ன கொடுக்குறீங்க, இதை பத்தி உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா மேற்கொண்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால மனம் இறைவனின் இயக்கமா சாத்தானின் இயக்கமா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான உங்க கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம போறதுக்கு வசதியா இருக்கும். வாங்க, பதில் கொடுக்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றோம். கம்பராஜ் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. மனம் வந்து இயற்கையிலே வந்து இறைவனுடைய இயக்கமாக தான் லிபரேஷன் மைண்டு குழந்தையெல்லாம் இருக்கிறப்ப இருக்குது. அதை நம்ம அறிவு கொண்டு அறிவு வளர வளர பல மூடநம்பிக்கைகள் பல இதில் வந்து அது நம்மளுடைய அதாவது போராட்டங்கள் நம்மளுடைய அந்த முரண்பாடுகளால் அது சாத்தானோட இயக்கமாக நம்ம தான் மாற்றணும். திரும்ப அதை வந்து நம்ம ஐயாவுடைய கான்செப்ட் படி வந்து நம்ம லிபரேட் ஆகி அதை மனதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அந்த தெளிவு அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அதை இறைவனுடைய இயக்கமாக மாற்றலாம். அதனால் நம்ம இயக்கங்கிறது மனதோட இயக்கங்கிறது இறைவன் இயக்கமாக இருக்கிறது தான் நல்லது. அதை வந்து சாத்தானுடைய இயக்கமாக மாற்றுறங்கிறது நம்ம தான் மாற்றுறதா நான் நினைக்கிறேன். அதனால் அதுலேருந்து விடுபடுறது வந்து நம்ம தான் அறிவு கொண்டு புறத்தில் வேலையாக தான் இருக்குது, அகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு புரிந்துக்கிட்டோம்னா அது அந்த சாத்தானை விரட்டிடலாம். அது கொஞ்சம் நம்ம அந்த புரிதல்னா மேம்பட்டு அதை வந்து கொண்டு வரணும், அது கொஞ்சம் காலம் ஆகும், அதை வந்து இறையோட இயக்கமா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகேங்கய்யா, ஓகே, நன்றி. நன்றிங்கய்யா. வாங்க, வேற யாராவது பதில் கொடுக்க வரீங்களா? மனதினுடைய இயக்கம் இறைவனின் இயக்கமா சாத்தானின் இயக்கமா? இன்னும் யாராவது பதில் கொடுக்க வந்தீங்கன்னா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். சரி, ஓகே, வேற யாரும் வரல, நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாம அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்கார், இருங்க வெயிட் பண்ணுவோம். மல்லிகா மேடம் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா. சொல்லுங்க மேடம். அதாவது மனசு வந்து நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, மனசு வந்து ஒரு பொக்கிஷம், அதனுடைய இயக்கம் வந்து தானா இயங்குற இயக்கம், ஒரு தண்ணி மாதிரி அலை இயக்கம் அது. அந்த இயக்கத்துல வர்ற எண்ணங்கள் நம்ம உயிர்ல இருந்து புறப்பட்டு வர்ற எண்ணம் தான் அது. அதெல்லாம் அந்த மாதிரி அது இயக்கம் வந்து இயற்கை இயக்கம் இறைவனின் இயக்கம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம இதுலயே நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்க
அது இறைவனுடைய இயக்கமே தவிர சாத்தான்ன்றது நம்ம நம்ம நாலேஜ் நம்ம அறிவு அங்க போய் குறுக்கிடும் போதுதான் அறிவுதான் அந்த இடத்துல குறுக்கிடும் போது அது ஒரு விஷத்தன்மையாவோ சாத்தானோ ஏதோ அப்படி மாறிடுது. இல்லைன்னா இயற்கையான இயக்கம் இறைவனுடைய இயக்கம் தானா இயங்குற அலை இயக்கம் தான் சார் நம்ம மனசு அது பெரிய கிஃப்ட் தான். மனம் பாதிப்படைந்து மனநோயில சிக்கிருக்காங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரெஸ்ல, ஓசிடி கம்ப்ளைண்ட்ல, இந்த மாதிரி டிசார்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மனசோட இயக்கத்தை ஒரு சாத்தானோட இயக்கமா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுட்டா பரவாயில்ல, நீங்க தான் வந்து இதுக்காக வழிகாட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஓசிடி பத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ வந்து தமிழ்ல போட்டிருக்கோம், 1 வீடியோ வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பலர் இப்ப நம்ம கிட்ட ஃபோன் பண்றாங்க. நம்ம அவங்க வந்து அந்த வீடியோவை நல்லா பார்த்தாங்கனாவே போதும், அதுல அந்த அளவு தெளிவா நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல அவங்களுக்கு வரக்கூடிய நம்ம சந்தேகங்கள் எல்லாம் நம்ம வந்து போன்ல பேசி தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அவங்களுடைய கணிப்புல இப்படி சாத்தாங்கிட்ட மாட்டின மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த மனசுடைய சிக்கல்ல மாட்டிருக்கிறதுனால அப்படி அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க. இங்க ஆக்சுவலா ஓப்பனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவால குறுக்கிடாத மனம் வந்து இறைவனின் இயக்கம், அறிவால குறுக்கிடக்கூடிய மனசு வந்து சாத்தானுடைய இயக்கமா மாறிடுது. நம்ம அறிவு குறுக்கிடும் போது அது அந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்துருது, அறிவு குறுக்கிடாத மனசுதான் விடுதலையோட இயங்கு. அறிவு குறுக்கிடல அப்படின்னா மனசளவுல அறிவுக்கு அந்த வேலையே இல்லை, அறிவு குறுக்கிடலன்னா அது விடுதலையோடு இயங்கக்கூடிய மனம். ஞானியின் மனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனின் இயக்கமா தான் இருக்கு, அஞ்ஞானியின் மனம்தான் சாத்தானின் இயக்கமா இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லுவாங்க. அது தங்கம் வந்து எதையுமே எவ்வளவு சூடு பண்ணாலும் அது அந்த சூடுல இருந்து விலகிடும், அது வந்து உடனே தக்க வைக்க அது வந்து பிடிச்சு வைக்காது. அந்த சூட்டை எவ்வளவு சூடு பண்ணாலும் பாருங்க, அது தண்ணியில போட்டு எடுத்தா உடனே கையில பிடிக்கலாம், அந்த அளவு வந்து கை வந்து ஒண்ணு ஆகாது. ஆனா இரும்பு பாத்தீங்கன்னா அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியில போட்டுட்டு கை தொட்டினாக்காய் கையில கொப்பளம் வந்து, ஏன்னா அது தக்க வச்சுக்குது. அது மாதிரி நம்ம வந்து நம்முடைய அறிவு குறிக்கிறதுனாலதான் நம்முடைய அனுபவங்கள்லாம் தேங்கிடுது, நம்முடைய உணர்வுகள்லாம் தங்கிடுது. அதனாலதான் அறிவு குறுக்கிடாத மனம் வந்து விடுதலையோடு இயங்கும் மனம், அறிவு குறுக்கிடும் மனம் வந்து சாத்தான இயக்கத்தை இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அப்ப அறிவு குறுக்கிடாத நிலை தான் விடுதலைன்னு சொல்றோம். அப்ப விடுதலைனா என்ன? விடுதலைங்கிறது ஒரு விடுதலை வந்து நம்ம விடுதலை தான் நம்ம அடைய வேண்டிய நிலையா? நம்ம பல நினைச்சிட்டு இருக்காங்க அது ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா ஞானம் விடுதலைன்னு சொல்றோம். அப்ப விடுதலை தான் நம்ம அடைய வேண்டிய நிலையான்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது, மகிழ்ச்சி ஏற்படுது, பயம் ஏற்படுது, கவலை ஏற்படுது, இதெல்லாம் நம்ம அனுபவம்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த மாதிரி அனுபவத்துல ஒண்ணுதான் விடுதலையா? விடுதலைங்கிறது எப்படி இந்த மகிழ்ச்சி பயம் கவலை எல்லாம் வருது அது மாதிரி வந்து விடுதலையும் ஒரு அனுபவமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு நிலையே அல்ல. விடுதலைன்றது ஒரு நிலையே அல்ல, அது வந்து நம்மளுடைய மனதினுடைய சுயமான நிலையே. அதுதான் நம்ம மனதினுடைய நேச்சர் ஸ்டேட்டே வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன் தான். அதாவது மனம் தற்காலிகமாக எடுக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் அனுபவம். எல்லாமே எல்லா அனுபவமும் பாத்தீங்கன்னா தற்காலிகமா ஒரு வடிவத்தை எடுக்குது. நம்முடைய மனசு வந்து தற்காலிகமாக எடுக்கக்கூடிய அனுபவம் தான் இந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான். அப்படிப்பட்ட அனுபவங்கள்ல ஒன்று அல்ல இந்த விடுதலை. மனம் எடுத்த தற்காலிகமான வடிவம் வந்து கலைந்து தன் வடிவமற்ற நிலைக்கு வருவதான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். தன்னுடைய வடிவமற்ற சுயநிலைக்கு வர்றதான் நம்ம விடுதலைன்னு சொல்றோம். தற்காலிகமா வந்து போறது வந்து மறையக்கூடிய நிலையை தான் நம்ம விடுதலைன்னு சொல்றோம். இது ஒரு நிலையே அல்ல, நம்ம அனுபவத்தை தான் நிலைன்னு சொல்லலாம். இப்ப வந்து அனுபவம் தோன்றி அது வந்து மறையணும், மறைகிறது தான் நம்ம வந்து விடுதலைன்னு சொல்றோம்.
எல்லா அனுபவமுமே தாமா தோன்றுது, அப்புறம் தாமா மறையுது. அது ஒரு நேச்சுரல் நிலைக்கு வந்துருது, வடிவமற்ற நிலைக்கு மனசு வந்துருது. இப்போ இந்த அனுபவத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அது ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ரெண்டு பகுதியா நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்ப முதல் பகுதியை வந்து அறியா அனுபவம். நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது நாம் அதை கொண்டு வரல, தாமாதான் வருது. ஒரு அனுபவம், ஒரு எண்ணமாக இருக்கட்டும், ஒரு உணர்வா இருக்கட்டும், ஒரு அனுபவம் ஏற்படும் போது முதல்ல பாத்தீங்கன்னா அது தாமாதான் வருது. அது வந்து அறியா அனுபவமா தான் இருக்கு. அறியா அனுபவத்தோ அறியா அனுபவம் வந்து அது வந்து அது வந்து அங்க அறிவுங்கிறதே இல்லை. அங்க அங்க வந்ததே நமக்கு தெரியாது. வந்த கணத்திலேயே அது மறைஞ்சும் போயிடுது. இங்க வந்து விடுதலை என்பது பாத்தீங்கன்னா அந்த அனுபவத்தோட இணைஞ்சேதான் இருக்கு. இங்க பிரிக்கவே முடியாது. இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே ஒண்ணுதான். அறியா அனுபவம் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் வருது, அது அறியா அனுபவமா இருக்கு. வந்த அனுபவம் உடனே மறைஞ்சும் போயிடுது, அடுத்த கணமே மறைஞ்சும் போயிடுது. இங்க விடுதலை அப்படிங்கிறது வந்து அதோட இணைஞ்சேதான் இருக்கு. இங்க வந்து அனுபவம் வேறு, விடுதலை வேறு அல்ல, ரெண்டும் இணைஞ்சே இருக்கு. எப்படி தோன்றுச்சோ அதே மாதிரி மறைஞ்சிடுது. அது மறையறப்பத்தான் அங்க அறிந்த அனுபவமா மாறும். இது வந்து அனுபவத்தினுடைய இரண்டாவது. முதல்ல வந்தது அறியா அனுபவம். அறியா அனுபவம் வந்த உடனே அதுல வந்து விடுதலை இணைந்தேதான் இருக்கு. அனுபவமும் விடுதலையும் இயற்கையாவே இணைஞ்சிருக்குன்னு ரெண்டையும் பிரிக்க முடியாது. அறியா அனுபவம் வந்த உடனே மறுகணமே அது மறைந்தும் போயிடுது. அறியா அனுபவத்துல வந்து அனுபவம் மட்டும்தான் இருக்கு, அங்க அறிவு இல்லை. அறியா அனுபவம் தோன்றிய மறுகணமே மறைந்து விடுகிறது. அப்படி மறையும் போதுதான் அது அறிந்த அனுபவமா நம்ம மாறுது. அப்பதான் அது அறிந்த அனுபவமா வடிவமாகும். அறிந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா அனுபவமும் இருக்கு, அறிவும் இருக்கு. அப்பதான் அறிவு இருக்கிறதுனாலதான் அறிய முடியுது நம்மால. இங்க அனுபவத்தை நிர்வாகம் செய்ய முடியாதுங்கிற புரிதல் தான் அறிவுக்கு வேணும். அந்த புரிதலை தான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவதா வரக்கூடியது அறிந்த அனுபவம். அறிந்த அனுபவத்துல அனுபவமும் இருக்கு, அறிவும் இருக்கு. இந்த அறிந்த அனுபவம் தான் செயலுக்கு வரும். அறிய அனுபவம் செயலுக்கு வருவதே இல்லை. அறிந்த அனுபவம் செயலுக்கு வரும்போதுதான் அது அந்த செயலை செய்யறதான் நம்ம நம்மளுடைய அறிவு வந்து திட்டமிட்டு செயல்படுது. ஆனா அந்த அறிவுக்கு அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த வேலையுமே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த கோபம் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு அரியா கோபமா தான் இருக்கு. நாம கொண்டுரல, அது அரியா கோபமா இருக்கு. வந்த கணமே அது மறைந்தும் போயிடுது. அது மறையறப்பதான் அது அறிந்த கணமா மாறுது. அறிந்த கோபமா மாறுது. அறிந்த கோபத்துல வந்து அறிவும் இருக்கு, கோபமும் இருக்கு. அந்த அறிவுக்கான வேலை வந்து பாத்தீங்கன்னா புறத்தை நிர்வாகம் பண்றதுதானே தவிர அந்த கோபத்தை நிர்வாகம் பண்றது இல்லை. கோபத்தை நிர்வாகம் பண்ணும் போதுதான் பிரச்சனை. இப்படி நமக்கு வரக்கூடிய கோபம், பயம், கவலை இதெல்லாமே வந்து அறிந்த கோபமாக, அறிந்த கவலையாக, அறிந்த பயமாக மாறும்போதுதான் அதை நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸா உணர்றது. இந்த அறிவு வந்து என்ன பண்ணுதுன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸா உணருது. இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த உணர்வுகளோட போராடிடுது. இதுதான் பிரச்சனையாகும். இந்த அறிவு டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் அது சாத்தான் இயக்கமா மாறுது. அப்பதான் அந்த சிறையில மாட்டிக்கிறாங்க. இந்த போராட்டங்கிறது வந்து இந்த முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கு, நம்ம உருவத்தோட எடுத்து சண்டை போடுற மாதிரி. இதுக்கு தீர்வே கிடையாது. இது இதோட போராடி போராடி தான் அந்த சிறையில மாட்டிக்கிறாங்க எல்லாரும். அது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த அரியா முதல் நிலை இருக்கு பாத்தீங்களா, அரியா கோபம், அது வந்து பரிசுத்தமா தான் இருக்கு. அது விடுதலையோட தான் இயங்குது. அதுல வந்து எந்த பிரச்சனையுமே அது இல்லை. இதுதான் முதல் பகுதி. மனதினுடைய முதல் பகுதி சம்பந்தமா நம்முடைய இரண்டாவது பகுதிக்கு வேலையே கிடையாது. நமக்கு இரண்டாவது பகுதிங்கிறது என்ன, அறிந்த கோபம். அறிந்த கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து அறி அந்த நம்ம வந்து நமக்கான வேலை வெளியே தான் இருக்கு. இரண்டாம் பகுதிக்கான வேலை வந்து வெளியே மட்டும்தான் இருக்கு. நம்ம இரண்டாம் பகுதியை கொண்டுதான் நம்முடைய வெளி கடமைகள் எல்லாமே செய்ய முடியும். நம்ம வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியுதோ தெரிஞ்ச விட்டு தான் நம்ம என்ன பண்றோம், அது சம்பந்தமான புற வேலைகளை செய்யறோம், திட்டமிட்டு செய்யறோம்.
முதல் பகுதியை நிர்வாகம் செய்யும் அதிகாரம் எதுவுமே இரண்டாம் பகுதிக்கு கிடையவே கிடையாது. அனுபவங்கள் அனைத்தும் முதல் பகுதியில் ஏற்பட்டு மறைந்தாலும் கூட அவை இரண்டாம் பகுதியில் அவை யாவும் இரண்டாம் பகுதி என்ன தனக்கு ஏற்பட்டுதான் நினைச்சு முதல் பகுதியிலே தோன்றி மறைஞ்சிருச்சு. ஆனா இரண்டாவது பகுதியில வந்து அது அந்த அறிவுக்கு ஏற்பட்டதான் நினைச்சுதான் அதை போராடுது. அந்த போராட்டம் தான் பிரச்சனை உண்டானதா மாத்திரு. அதுதான் நம்ம வந்து நம்ம மனதை ஒரு சிறைக்கு சிறையா மாறிடுது. நம்ம இங்கதான் வந்து இதுல போராடி போராடிதான் எல்லாருமே என்ன ஆயிரம் ஓசிடி வரைக்கும் பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது நம்முடைய முதற் பகுதி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காதது. முதற் பகுதி வந்து தாமா தோண்டி தாமா மறையுது. அதை வந்து நம்ம ஒரு உயர்ந்த பகுதியாக கூட சொல்லலாம். இறைவனாலும் இயற்கையாலும் நிர்வகிக்கப்படும் அம்சம் உள்ள பகுதிங்கிறது தான் அந்த முதல் பகுதி. இந்த அரியா கோபம் அரியா அனுபவங்கள் அனைத்துமே இறைவனாலும் இயற்கையாலும் நிர்வகிக்கப்படும் அம்சம். இந்த அறிவுடைமை தான் இரண்டாவது பகுதிக்கு நம்ம ஞானம்னு சொல்றோம். இரண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய அறிவுக்கு இந்த அறிவுடைமை வந்துட்டா இதைதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். முதல் பகுதியில வந்து வரக்கூடிய அனுபவம் வந்து இன்பமா இருக்கலாம் இல்ல வந்து துன்பமா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து நம்மை மீறிய உண்டு. இரண்டாம் பகுதி முதற் பகுதியோடு இயல்பாக இணைந்து கொள்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து அறிவு வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்குதோ அப்ப வந்து அறிவும் வந்து இந்த முதல் பகுதி இரண்டாம் பகுதி ரெண்டும் ஒன்னாயிடு. எப்ப வந்து இந்த அறிந்த கோபத்துல அறிந்த அனுபவத்துல நம்முடைய அறிவு செயல்படாம இருக்குதோ அதுவும் அறியா பகுதியினுடைய தகுதிக்கே போயிடும். முதற் பகுதியினுடைய தகுதிக்கே வந்து இரண்டாம் பகுதிக்கு உயர்ந்துருக்கு. இங்கதான் வந்து அறிவே இந்த தெய்வீகமான அறிவுன்னு சொல்றது இதுதான். எப்ப அது வேலை செய்யலையோ எப்ப நமக்கு அந்த வேலை எல்லாம் கண்டுபிடிக்குதோ அதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த அறிவு. அதுதான் மெய்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்முடைய இயற்கை இறைவன் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முதற் பகுதியில நமக்கு வேலை இல்லை அப்படின்னு அறிவு கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுதான் நம்ம வந்து மெய்ஞானம்னு சொல்றோம். அப்படி கண்டுபிடிக்கும் போதுதான் அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி எல்லாமே அதைத்தான் நம்ம இறைவன் கடவுள்னு சொல்றோம். அதுதான் முழு முதற் கடவுள்னு கூட சொல்லுவோம். நம்முடைய முதற் பகுதியினுடைய தகுதிக்கு இரண்டாம் பகுதியும் வந்து அப்படி அறிவு கலக்காத அறிவு செயல்படாத மனதை தான் இயற்கையினுடைய செயல்பாட்டில் இருக்கு இறைவனுடைய செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்றோம். அறிவு குறுக்கிட்டா அதுதான் சாத்தான் இயக்கமா மாறுது. எப்ப அறிவு தன்னுடைய வேலையை கைவிடுதோ எப்ப தன்னுடைய முயற்சியை கைவிடுதோ அந்த கணமே அது வந்து இறைவனின் இயக்கத்துக்கு போயிடும் இயற்கையின் இயக்கத்துக்கு போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அகத்தளவுல வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒட்டுமொத்த மனதையும் இயக்கிறது யாருங்க இயற்கை தான் இறைவன் தான். அப்பதான் அது பரிசுத்தமா இயங்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த வகையில புரிஞ்சுக்கும் போது நம்முடைய வேலையை முழுவதும் பாத்தீங்கன்னா வெளியிலதான் இருக்கு. என்ன அனுபவம் வேணாலும் இருக்கும் அந்த அனுபவம் சார்ந்த புற வேலை என்னன்னு பார்த்தா போதும். அகத்தளவுல நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் இறைவன் கிட்ட நம்ம ஒப்படைக்கிற மாதிரி நம்ம மனசை வந்து இறைவன் ஒப்படைக்கிற மாதிரி அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு புரிதல். இந்த புரிதல் தான் வந்து நமக்கு வந்து மன துயரங்களையும் எதையுமே தக்க வைக்காத நிலையை உண்டாக்குது. எதுவுமே தங்காது எல்லாமே தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு கோணத்துல மாறிட்டுது. எந்த பிரச்சனையுமே எல்லாத்தையுமே எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். இந்த வகையில் என்னுடைய உரையை நான் நிறைவு கொண்டு வந்துடுறேன். இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் நிறைய இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்கய்யா, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாங்கய்யா. வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. முதலாவது நீங்க சொல்லிக்க அறியா அனுபவம் என்று சொல்றீங்க. அது அனுபவம் என்று சொல்லிக்கே அது அறிந்தது தானே அனுபவம். அப்படி அதாவது அறியா அனுபவம்னா அந்த ஒரு ஒரு நம்ம ஒரு எண்ணம் வருது இல்ல, அனுபவம் எல்லாமே எண்ணமாகவும் உணர்வாதான் வெளிப்படும். எல்லா அனுபவமுமே எண்ணமாகவும் உணர்வாக தான் வெளிப்படுது.
வெளிப்படும் போது ஃபர்ஸ்ட் அறியா எண்ணமா தான் வருது. அப்ப வந்துட்டு அது மறையறப்பதான் அது அறிந்த எண்ணமா மாறுது. இந்த அறிவுக்கு அறிந்த எண்ணமா எப்ப மாறுதுன்னா, முதல்ல தோன்றும் போது அது அறியா எண்ணமா வருது, அதுல அறிவே இங்க கிடையாது, அது மறைஞ்சு அப்புறம்தான் நம்ம அறிந்த எண்ணமா வரும். இப்ப நம்ம என்ன கிட்ட நம்ம என்ன வரத்துக்கு மாதிரி நமக்கு தெரியாது இல்ல, நமக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா வந்த வட்டிதான் தெரியுமே தவிர வரத்துக்கு மாதிரி தெரியாது தானே. அவருக்கு கவலையான எண்ணம் வருதுண்டா, அது அது உடனே தெரியாது, அது கவலையான எண்ணமோ இல்ல விட்டா இன்பமான எண்ணமோ தெரியாது. இல்ல நம்ம அந்த கவலை கவலையான எண்ணம்ங்கிறதா நாம தான் அது பேர் கொடுக்குறோம். நமக்கு பிடிக்காத எண்ணத்தை கவலைன்னு நம்ம முத்திரை குத்துறோம். எந்த எண்ணமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரும்போது நம்மளை அறியாமையதான் அழிப்போம். எண்ணம் மாத்திரம் தான் இருக்கு, அதை அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கு. ஆமா ஆமா, எண்ணம் வெளிப்படுது, அது நம்ம வந்து அந்த எண்ணம் வெளிப்படும் போது நமக்கு தெரியாது, வெளிப்பட்ட விட்டு தான் நமக்கு தெரியும். அங்கதான் நம்ம ரெண்டு பகுதியும் அதை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டது ஒரு அறியா எண்ணம், அது வந்து மறைஞ்சிடுது, அது மறைகிறப்ப அறிஞ்ச எண்ணமா மாறுது. இப்ப அறிஞ்ச எண்ணமா மாறணும் அப்படிதான் அந்த அறிவுங்கிறதே அங்க இருக்கு, அது போட்டு அறிவு கிடையாது. அறிவு அறிவு இல்லாத இருக்கும்போது அது மறைஞ்சிடுது, அந்த பிரவாகம்ங்கிறது நேச்சுரா நடக்குது. நமக்கு அறிவு வந்த விட்டி அறிவு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா அதுவும் நேச்சுரா பிரவாகமா போயிடும். அறிவு டிஸ்டர்ப் பண்ணும் போது இந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த எண்ணம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போதுதான் அந்த எண்ணத்துக்கான ஆயுளே நீடிக்குது. ஆனா அறிவு அறிவு வந்தா அது ஆட்டோமேட்டிக்கலாகத்தான் அது தன்ட்ட கடமையை செய்யுது, அது எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டே இருக்கும். அப்படி இல்லை அதன் அறியாமையை கூட அது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி பிடிக்கலன்னு சொன்னாலும் என்ன ஆகுதுன்னா அது நீடிக்குது, அது தெரிஞ்சு விட்டு விட்டா போதும். அறிவுங்கிறதே வந்து தெரிஞ்சு விட்டு வரதுதான், நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு விட்டு தான் அறிவுக்கே வேலை இருக்கு, அதுக்கு மட்டும் வேலை இல்லை. நம்ம இப்போ வந்து புதுசா ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நம்முடைய அறிவுக்கு மனசளவுல எந்த வேலையும் இல்லை, நம்முடைய எண்ண தளவிலோ அல்லது உணர்வுகளோ எந்த வேலையும் இல்லைன்னு எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, தெரிஞ்சு விட்டு தான் நம்ம வந்து அங்க நம்முடைய வேலையை நம்முடைய முயற்சியை விட முடியும், அது முன்னாடி விட முடியாது. அப்படின்னா என்னன்னா அது முன்னாடி வரலாம் நமக்கு அங்க வேலை இல்லை, தெரிஞ்சு விட்டு விட்டா போதும். நம்ம அதோட சண்டை போடுறதுதான் அதனுடைய லைஃபையே நீடிக்கிறது, அந்த எண்ணத்தினுடைய லைஃபை நீடிக்கிறது. ஓகே நன்றி, தேங்க்ஸ். ஓகேங்க. செந்தில் இந்திரன் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம் வாங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, முடிஞ்ச வீடியோ இருந்தா வீடியோ கூட வாங்க, ரெக்கார்டிங் நல்லா இருக்கும். சரி ஓகே ஓகே. இப்போ என்னோட கேள்விங்க, நம்ம அகத்துல இருந்து வரத வந்து நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல, அது தானா வரும், அது தானா போகும், அந்த கருத்து கிளியரா இருக்குங்க. இப்போ இப்ப நம்ம நிறைய பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் ஐயா, இதெல்லாம் புறத்துல இருந்து வருது, நம்ம டிட்டர்மினேஷன், நம்ம வாழ்க்கையில நிறைய பண்ண வேண்டியதுல ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம்னு நினைக்கிறோம். ஒரு 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 30-40 ஐட்டம் நம்ம பண்றோம்னு நினைக்கிறோம், ஒரு 20 ஐட்டம் தான் நம்மளால பண்ண முடியுது. அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியலையே, டைம் பத்தலையே, அந்த மாதிரி ஏக்கம் புறத்துல இருந்து தானே அகத்துக்கு போகுதுங்கிறத ஒரு சின்ன ஒரு டவுட், அந்த மாதிரி விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்றதுங்க ஐயா? நினைப்பு வருங்கய்யா இப்போ அந்த ஒரு 20 ஐட்டத்துல 12 ஐட்டம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த மன உளைச்சலோ அந்த மன வருத்தமோ அது புறத்துல இருந்து தானே அகத்துக்கு இது போகுதுங்க ஐயா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஏத்துக்கிறது ஐயா? அகத்துல இருந்து வரத நம்ம அப்பப்போ வரது போறது நம்ம அதை நம்ம அது தானா காத்து வர மாதிரி வந்து விட்டுறோம் ஐயா, இந்த புறத்துல இருந்து அகத்துக்கு போற விஷயங்கள்ல எப்படி நம்ம மேனேஜ் பண்றதுங்க ஐயா, அதான் நம்ம கேள்வி. அதாவது நம்ம அகத்துல இருந்து வருதுன்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா புறத்துல ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றோம், சூழ்நிலைக்கு தகுந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம இயல்பிட்டு வெளிப்படுது. புறத்துல சூழ்நிலை என்னென்ன சூழ்நிலை எதிர்கொள்றோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம இயல்பிட்டு வெளிப்படுது. இப்ப நீங்க நானும் இருக்கிறோம், நம்ம உங்களுக்கு 20 வேலை இருக்கு, எனக்கு 20 வேலை இருக்கு,
நாம் வந்து நானும் பாண்டு வேலை தான் செய்ய முடியுது, நீங்களும் பாண்டு வேலை தான் செய்ய முடியுது. நான் வந்து என்ன பண்றேன், ஐயோ எட்டு வேலை செய்ய முடியலன்னு புறம்பலாம் ஆகலாம். நீங்க என்ன பண்ணலாம், இன்னைக்கு முடியல நாளை பத்து நாள் கூட நீங்க போகலாம். அது வந்து அவங்க ஒரு இயல்பு இருந்தா வெளிப்படுது. சூழ்நிலை ஒன்னா ஒன்றாக இருந்தால் கூட எப்படி அதை ரியாக்ட் பண்றோம், உணர்வு வெளிப்படுது. இப்ப எனக்கு வந்து இப்ப வருத்தம் வருது வச்சுங்களேன், என் இயல்பு தான் வருத்தம் வருது. நான் என்ன பண்ணாலும் அந்த வருத்தத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நேச்சர்னு எடுத்து என்னுடைய இயல்புக்கு இது நேச்சர் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்ன அறிவுபூர்வமா என்ன பண்ணலாம், ஓகே இப்ப எது இம்பார்ட்டனோ அந்த வேலையை செஞ்சிட்டோம், இதை விட இம்பார்ட்டன் கம்மியானதுதான் மீதி வேலை, இது நாளைக்கு நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரணுமே தவிர, நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸ மாத்துவேன், என்னுடைய வருத்தத்தை நான் சரி பண்ணுவேன்னு நம்ம இறங்க தேவை. ஏன்னா உருவாக்கல, ஏன் இயல்பிலிருந்து வெளிப்பட்டு இருக்கு, அதை சரி பண்ண வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எல்லா இயல்புகளுமே, இயல்புகளிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளும் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மட்டும்தான் அவருடைய லைஃப் வந்து எக்ஸ்டர்னல். அந்த வருத்தம், அந்த வருத்தங்கிறது வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் அந்த வருத்தம் பெருசாகுது. ஆமா, சரி, நம்மளால ஒரு ரியலைசேஷன் இந்த 12 ஐட்டம் தான் நம்மளால ரியலிஸ்டிக்கா பண்ண முடியும், மேபி மிச்ச ஐட்டத்தை நம்ம நாளைக்கு பண்ணணும், இல்லைன்னா அந்த 20 ஐட்டம் பண்ண முடியாது, 12 ஐட்டம் தான் பண்ணுங்கிற கன்க்ளூஷன் தான் வரணுமே ஒழிஞ்சு மேல தேவையில்லாம பிரஷர் போட தேவையில்லன்னு சொல்றேன். 20 பண்றதுக்கு திட்டமிடலாம், வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு. ஓ, எப்படி புறம் சார்ந்த முயற்சி எல்லாமே பண்ணுங்க. சோ 20 வேலையில 12 பண்ணிட்டோம், 8 பண்ண முடியல, அந்த 8 வந்து நாளைக்கு பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம், இல்ல பண்ண முடியாதுன்னு முடிவு எடுக்கலாம், இல்ல அந்த 20 பண்றதுக்கு வழி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணலாம், அதுக்கான பிளான் பண்ணலாம். இந்த வேலைதான் அறிவுக்கு இருக்கே தவிர, இதனால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையோ கவலையோ வருத்தத்தையோ நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நம்ம அறிவுக்கு இல்ல. அதான் முக்கியம். புரியுதுங்க, புரியுதுங்கய்யா, புரியுதுங்க. தேங்க்யூ. இந்த புரிதல் வந்து இளைஞர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா. சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசோட போராடின போராட்டம் தான் மனநோயா மாறுது, அவங்க சாதாரண விஷயத்தை கூட பூதாகரமா பார்க்குற அளவுக்கு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. இந்த புரிதல் வந்து ஒரு பள்ளி மாணவனால கூட புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா பெரியவங்களோட சின்ன வயசுல இருக்கிறவங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டா அவங்க வந்து அப்பதான் வளர்ந்துட்டு வராங்க. நாம எத்தனையோ முன்கருத்து வச்சிருக்கோம், அவங்க கிட்ட அந்த முன்கருத்து இருக்க, அதனால இங்க புரிஞ்சுக்கிறதுல அவங்க எந்த தடையும் இருக்கு. பெரியவங்க தான் எத்தனையோ ஞானத்தை பத்தியும் நம்ம விடுதலை பத்தியும் எத்தனையோ கருத்து வச்சுட்டு இருக்கோம். இப்படி நம்மளுடைய கற்பனை கருத்துக்களாலதான் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுல தடையா இருக்கு. அதனாலதான் இத பள்ளிகளுக்கே கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்ம நோக்கமா வச்சிருக்கோம். நம்ம ஐயாவினுடைய நூல்கள்ல வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா ஒரு பாட புத்தகமா வர வேண்டிய நூல். மனசை வந்து இதுக்கு மேல ஆராய முடியாதுங்கிற அளவுக்கு அது ஆராய்ந்து முடிவான ஒரு கன்க்ளூஷனா ஒரு தீர்வு கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க வேலை இருக்கு, எங்க வேலை இல்லை, நம்முடைய கிரியேட்டிவ் மைண்ட்னா என்ன, நம்ம செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய நம்முடைய அறிவு எப்படி இயங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. அந்த நூல் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய நூல். அதை வந்து பள்ளி பாடத்துல வந்துருச்சு அப்படின்னா நல்ல சமுதாயம் உருவாயிடும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதனால இப்ப வந்து இந்த சந்தேகம் எது இருந்தாலும் சரி நீங்க கேளுங்க, இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஒட்டுமொத்த மனசையும் நம்ம வந்து சுமக்காம வேலை செய்யலாம். புரியாதவங்க தான் சுமையோட வேலை செய்யறாங்க எல்லா வேலையுமே. வாங்க, மல்லிகா மேடம் வந்திருக்காங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்க மேடம், வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு இந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா, இந்து தமிழ் பேப்பர் நாங்க வாங்குறது, அதுல வந்து ஒரு கட்டுரை சார், பேயின் தாக்கம் அல்ல நோயின் தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த டிவி செல்போனு அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த விளையாடுறதுனால ஏதோ ஒரு விளையாட்டுல தற்கொலைக்கெல்லாம் போற அளவுக்கு விளையாட்டுங்க, அதே மாதிரி டிவியில பேய் படமா பாக்குறது பயம் கொடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க இருந்து
அது ஒரு சிலர் அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா தொடர்ந்து அதே பார்க்கும்போது அவங்களுக்கு உடம்புல ஒரு பயம் ஆக்சுவலே வந்துடுது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பயம் வருது. அந்த இதனால மனசு பாதிப்பும் வருது. அந்த கட்டுரையில போட்டிருக்கிறோம், அது நிறைய படிக்க முடியாது. அதான் உடல் பாதிப்பை தொடர்ந்து உளச்சீர்குலைவு உள்ளவர்களுக்கு தங்களை பற்றியும் மற்றவர்களை குறித்தும் உலகத்தை பற்றியும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். பயம், திகில், கோபம் போன்ற குற்ற உணர்வு, அவமானம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை போட்டிருக்கிறாங்க சார். அது பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஓசிடி எப்படி கிளியர் பண்றதுன்றது மூலம் இந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இல்ல சார் நம்ம இதுல இருந்து? கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு அது பயமான சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா நைட்டு தூக்கத்துல கூட பயமான கனவு வரலாம். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு தனி தனி சரி பண்ணிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை தான். அதோட சண்டை படும்போதுதான் பிரச்சனை ஆயிடுது. நம்ம வந்து எதை நம்ம உள்ள கொடுக்குறோமோ அதுதான் வெளியே இருக்கு. ஒரு பயமான படத்தை பாக்குறாங்க, ஒரு விளையாட்டு அந்த மாதிரி விளையாடுறாங்க, அது அது வந்து உள்ள உள்ள போறதுதான் அதை வந்து வெளியே தள்ளுது. மனம் வந்து தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக வெளியே தள்ளுது. அதுதான் தாட்டா வெளியே வருது. அப்புறம் அந்த தாட்டோட சண்டை போடுறாங்க, அதான் பிரச்சனை ஆயிடுது. எது வந்தாலும் ஓகே, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சமன்படுத்துற வேலையை வந்து மனசு சதா காலமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்றதால மட்டும்தான் அந்த வேலையை நம்ம வந்து தடுக்கிறோம். அதான் சார், அது நம்மளுக்கு புரியுது. அந்த மாதிரி கட்டுரைக்கு பதில் கூட போடலாம்னு சொல்லிட்டு அது நம்ம நம்ம பகவத் மூலம் போட்டா சிறப்பா இருக்கும் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அதனால சொன்னேன் சார். நல்ல நல்ல யோசனைமா. நாங்க பல கட்டுரை எழுதிருக்கிறோம், ஆனா வந்து அவங்க போடணும் தான் முக்கியம். இது இன்னைக்கு பேப்பரை படிச்சு பாருங்க சார், உங்களுக்கு அது இது இந்த டைம்ல நம்ம போட்டோம்னா அவ்வளவு யூஸா இருக்கும் சார். இது எல்லாருக்கும், ஏன்னா இந்த பேப்பர் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கட்டுரைக்குன்னு உடனே கூட அது நீங்க சொன்னீங்கன்னா உடனே பிரசுரம் பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்கும் நல்ல சீக்கிரமா ரீச் ஆகும் சார். இப்போ நம்ம இது வழியா பாக்குறவங்க நம்ம பாக்குறவங்க மட்டும் தான் பாக்குறோம். இது வேர்ல்டு இது எல்லா இடத்துலயும் போய் நாடு பூரா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேப்பர்ல. அதனால தயவுசெய்து படிச்சு பார்த்துட்டு அது முடிஞ்சா அவசியம் படிச்சு பார்த்துட்டு என்ன ரிப்ளை பண்ணுங்க. அது சொல்ல தேங்க்யூ. கவிதா ரவி மேடம் வந்திருக்காங்க. மேடம் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்களும் அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? இப்ப முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்க இல்லையா, குழந்தைங்க நிறைய டிவி பாக்குறாங்க. சோ இந்த இதுல வந்து இப்ப இதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, அந்த குழந்தைங்க நிறைய பாக்குறதுனால பெட் பெட் பண்றாங்க ஐயா. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் ஒரு குழந்தைங்க கூட. சோ இந்த ஒரு விதமான நீங்க ஒரு பயமா என்னவோ தெரியாது தெரியல, ஆனா அந்த குழந்தைங்க வந்து ஆனா வெளியில சொல்றதுக்கும் கூச்சப்பட்டுட்டு. சோ அதனால அந்த மாதிரி தயங்கி கஷ்டப்படுற குழந்தைங்க நிறைய பாத்துருக்குங்கய்யா. சோ இதுக்கான தீர்வும் இதுல கொடுக்க முடியுமா, சொல்யூஷன் கொடுக்க முடியுமா ஐயா? கண்டிப்பா. என்னன்னா நம்ம வந்து குழந்தைங்களை வந்து குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு தனி கலை தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து நம்ம கில்ட் ஆகாம பாத்துக்கணும். ஒண்ணு நம்ம வந்து இது வந்து எப்படின்னு கேட்டா ஒரு ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு சிலை வெடிக்கிற மாதிரி தேவையில்லாத நீக்கினா மட்டுமே போதும். ஏன்னா குழந்தைங்க நல்லாதான் இருக்காங்க, அவங்க தேவையில்லாத எங்க லாக் ஆகிறாங்களோ அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும், அவங்க சரியாயிடுவாங்க. அது அவங்க பிரச்சனையை வச்சுட்டு நம்ம பேசும்போது அதுக்கான தீர்வு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்க எப்படி பாதிப்படைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி தீர்வு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது காமனா சொல்ல முடியாது. நம்மளால செப்பரேட்டா ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரிதான் சொல்ல முடியும். சொல்லுங்க. இல்லையா, இப்போ அது வந்து நம்ம சொன்னாலும் அந்த பேரண்ட் அதை வந்து ஒத்துக்கணும். அந்த அந்த அப்பா அம்மா அதை ஒத்துட்டு தன் குழந்தைய கேட்டுட்டு வந்து அது அது முதல்ல அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்டுட்டு வருது முதல்ல. அது நம்ம கையில இல்ல, அது நம்ம கையில இல்ல இல்ல. நம்ம இதுல பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கலாம். நம்ம விஷயமே தெரியாதவங்க கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பையன் வந்து
அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடலாம் கம்ப்ளைண்ட், எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் அடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இவ்வளவு கோவப்படுறானே, அவன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தீர்வு கேட்கும்போது ஐயா கிட்ட வந்து கேக்குறாங்க, ஐயா வந்து அவன் அடிக்கிறானா அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, அந்த பையனை கூப்பிட்டு, இப்ப ஏன் நீ மத்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஏன் போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், அவன் என்னை வந்து என்னை கிண்டல் பண்றான், ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்னை கிண்டல் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்துடுது, நான் வந்து கோவப்படுறதுனால வந்து நானும் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப வந்து அவன் சும்மா அடிக்கல, ஏதோ ஒரு வகையில் அவன் பாதிப்படைஞ்சிருக்கான். அப்ப என்னன்னா நம்ம மொத்தமா இருந்தா என்ன பண்ணுவோம், கோவப்படுறது தப்பு இல்லையாமா, இங்க வந்து கோபம்ங்கிறது அவன் கொண்டு வரல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு என்னன்னா, தம்பி உனக்கு கோவம் வந்ததுல தப்பே இல்லை, ஏன்னா ஒருத்தவங்க வந்து உன்னை அவமானப்படுத்தும் போது உள்ள கிண்டல் பண்ணும்போது கோபம் வர்றது இயல்பான விஷயம்தான், நேச்சுரான விஷயம். ஆனா அது எப்படி காட்டணும்னு ஒன்று இருக்கு, செயல் நம்ம கையில தான் இருக்கு. கோபம் வர்றது நம்ம கையில இல்லை, அந்த கோபத்தை வந்து செயல்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து எந்த முறையில காட்டினா அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். இப்ப நீ அவன் வந்து கோபம் வர்றது தப்புப்பா, நீ எது கோபப்பட்ட, இவ்வளவு கோவப்படலாமா, இந்த பையன் இந்த வயசுல அவ்வளவு கோவப்படுறதா அப்படின்னு என்ன ஆகும்னா, கோவம் வந்தது வந்து அவன் தப்புன்னு நினைச்சிட்டு அது கில்ட் ஆகி கோவம் வரக்கூடாதுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நம்ம என்ன பண்ணணும், கோவம் வர்றது நேச்சருங்கிறத புரிய வைக்கணும். கோபம்ங்கிற உணர்வு வந்து நேச்சரா உனக்கு வந்திருக்கு, அதை நம்ம எப்படி காட்டணும், நம்ம நம்ம அது பொறுப்பு தேவைனா அதை எப்படி காட்டணும், எந்த மாதிரி காட்டுறது வந்து நாகரிகமா இருக்கும் அப்படிங்கறது செயலுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறதான் சரியே தவிர, அந்த உணர்வுக்கு வந்து இந்த உணர்வு சரி தப்புன்னு சொல்றது வந்து சரியில்லை. அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்க சின்ன வயசுலயே உணர்ந்து வந்து வளர்ந்துருவாங்க, புரிஞ்சுக்க முடியும். அவனால ஓ கோபத்தோட அவன் போராட மாட்டான், செயலை கரெக்டா எப்படி பண்றது, இது அடிக்கணுமா இல்ல வேற யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்ல அவன் எப்படி டீல் பண்றதுங்கிறத கத்துக்குவான். அது நம்ம வந்து இந்த சமுதாய இந்த புறத்துல தான் கத்துக்கிட்டோம், செயலை வந்து இந்த புறத்துல தான் கத்துக்கிட்டோம், அது நம்ம கத்துக்கலாம். ஆனா அந்த கோபத்தை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு பொறுப்பே இல்லை, நமக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லைங்கிறத அவனுக்கு புரியுது. இந்த மாதிரி யார் எந்த பிரச்சனை மாற்றிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும். ஐயா இப்ப இதே மாதிரி கோபம் மாதிரிதான் பயமும் இல்லையா, பயத்தையும் வரத்துக்கு அலோ பண்ணலாம். ஆனா தூக்கத்துல அந்த குழந்தை பயந்து அந்த மாதிரி பண்ணது பெட்பெட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அது தூக்கத்துல பயப்படுதுன்னா அங்க வந்து அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவர் ஃபீடிங் ஆகி போன பயம் வந்து வெளியேறு, அதை கூட நீங்க தப்பா எடுத்துக்க, அது வந்து கூட சரி பண்ணதா வருது. தூக்கத்துல வந்து அவனுக்கு வந்து இந்த நான்கிற அறிவு கிடையாது, இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு குடத்துல தண்ணி பிடிக்கிறீங்க, அது அளவுக்கு அதிகமா போகும்போது என்ன வலிஞ்சுதானே போகும். நம்ம எப்ப போராடாம இருக்கோம்னா தூக்கத்துல தான் போராடாம இருக்கும், அப்பதான் வந்து ஓவரா இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து வெளியே தெரியும். இதெல்லாம் வந்து இன்கமிங் இல்ல அவுட் கோயிங், நம்ம விட்டு போகுது. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றியா, தேங்க்யூ. கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர், ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாங்க வீடியோட வாங்க. வண்டியில போயிட்டு இருக்கேன், சொல்லுங்க. இருந்தாலும் வரலாம், உங்களுக்கு தான் ரொம்ப ஷேக்கா இருக்கும் அதான் பார்த்தேன். ஒரு பழக்கப்பட்ட செயல் செய்யறான்னு ஏதாவது நடந்து போயிட்டு இருக்கோம், இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனத்தோட செய்யறது இல்ல. இப்ப நடக்கிறது வந்து நம்மளுக்கு அதுக்கு ஸ்பெஷல் பிராக்டிஸ் தேவையில்லை அப்படின்றப்ப, நடந்துட்டு இருக்கப்பயோ உட்கார்ந்துட்டு இருக்கப்பயோ பாத்தீங்கன்னா அந்த கவனத்துல இருக்கிறதுல இங்க இல்லாம எங்கேயோ இருக்குமே, அது அது பத்தி, அதாவது லிவிங் இன் பிரசன்ஸ்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி பெரும்பாலும் லிவிங் இன் பிரசன்ஸ், அதாவது இந்த கணத்துல இல்லாம. இது பிரச்சனை சம்பந்தப்பட்டு கூட சொல்லல, இது நார்மல் தான் சொல்றேன், நார்மல் லைஃப் தான் சொல்றேன். பெரும்பாலும் நம்ம துயரம் துக்கம் துயரம் இந்த பத்தி என்ன சொல்லிச்சு பத்தி பேசுவோம், இது வந்து நான் பேசுறது வந்து நார்மல் லைஃப்ல ஒரு சாதாரண வேலை செய்யறப்ப என்ன பண்றோம்னா அது ஒரு கவனத்தோட செய்யற மாதிரி செய்யறது இல்ல,
நடந்து போறான்னு ஒரு பார்க்ல நடந்து போறோம்னா கூட அத பார்க்க ரசிச்சுட்டு போறது இல்ல, வேற எதையோ யோசிச்சுட்டு போற மாதிரிதான் இருக்குது. இப்படிதான் ஒரு பெரும்பாலும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி என்ன உங்க கருத்துன்றதுதான்? கண்டிப்பா சொல்றேங்க. இப்ப வந்து நிகழ்காலத்தில் வாழ்தல் சொல்ல முடியா? அதேதான் அதேதான் நிகழ்காலம். என்ன வந்து இதனுடைய பொருள் என்ன கேட்டீங்கன்னா, அறிவு தான் நிகழ்காலத்தில் இருக்கும், மனசு எப்படிதான் இருக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு நீங்க நிகழ்காலத்துல வாழ்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேற்று நடந்ததே ஞாபகம் வரும்னு வச்சுக்கீங்க, இல்ல நாளைக்கு என்ன வேலைன்றதே ஞாபகம் வரும்னு வச்சுக்கீங்க, எப்படி நம்மளால செயல்பட முடியும்? அது புரியுது. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுங்கிறது அது எப்படி வேணும் இருக்கலாம், நம்முடைய அறிவு தான் நிகழ்காலத்துல. அதாவது நேற்று நடந்த நிகழ்வை பத்தி ஒரு ஞாபகம் வருது, அந்த ஞாபகத்துக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்னு அறிவு ஆலோசனை பண்ணுவோம். அந்த வேலைதான் அறிவுக்கு இருக்கு. அறிவு தான் நிகழ்காலத்தில், அறிவு நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ண தேவை. நீங்க முயற்சியை கைவிட்டா, அது முயற்சி கைவிட்டா போதுன்னு தெரியுது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம டிரைவிங் பழகுறோம்னு வைங்களேன், அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்துருது. ஏன்னா அது இம்பார்ட்டன்ஸ், அங்க அந்த முக்கியத்துவம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே ஃபோக்கஸ் வந்துருது. அதுல பிரச்சனை இல்ல. இங்க என்னன்னா, பழகிட்டோம்னு வைங்க, இல்லாட்டி ஒரு சும்மா நடந்து போறோம்னு வைங்களேன், அதுல வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு தனி டேலண்ட் வரணும்னு இல்ல, ஒரு சாதாரணமா தான் நடக்கும். வந்து நீங்க பழகிறப்பதான் கவனம் வேணும். பழகின விட்டு பாத்தீங்கன்னா அது நம்மளோட அடாப்ட் ஆயிடுது, இது ஒரு அணிச்சு செயலா மாறிடும். நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள போறீங்க, போனோட உங்க சாவியை வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க மாட்டீங்களோ மாட்டிடுவீங்க, உங்க ஞாபகம் கூட இருக்காது. இப்ப அணிச்சு செயல் நம்ம உடம்புல செயல்படல, நம்முடைய அறிவுல செயல்படல அப்படின்னா பல வேலையும் நம்மளால செய்ய முடியாது. நீங்க டைப் ரைட்டிங் பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. கத்துக்கும்போதுதான் வந்து பார்த்து பார்த்து அடிப்போம், ASDF எல்லாம் பார்த்து பார்த்து அடிப்போம். நல்லா கத்துட்டு விட்டு நீங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்க கை ஆட்டோமேட்டிக்கா அங்க பட்டுருங்க, கைக்கு போயிடும். இது வந்து ஒரு அணிச்சு செயலா நடக்கும். இந்த திறமை இது வந்து நம்ம இயல்பா இருக்கிறதுனாலதான் நம்மளோட வேலையை செய்ய முடியும். நீங்க இன்னமும் நடக்கும்போது சின்ன வயசுல நடந்த மாதிரி நடந்தீங்கன்னா அப்படி என்ன ஆகிறது? அதனால எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. நீங்க அதுல எல்லாம் கவனமா இருக்கணும்னு நினைக்க தேவையில்ல. நீங்க பாதையை குளிச்சுட்டு போனா போதும், பாதையில கரெக்டா இருக்குமா, இல்ல குழியிலும் குழியிலயோ கல்லிலயோ அடிச்சு கூடாது, அதை பார்த்துட்டு போனா போதும். அந்த இதெல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது எல்லாமே. அது வந்து நம்மளோட ஸ்பெஷல் பாயிண்ட் தான். அது தன்னால ஓடுறதுலாம் தன்னால நடக்குது. இப்ப நம்ம இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்ல முடியாது. இப்ப ஒரு பார்க்ல நடந்து போறேன்னு வைங்களேன், அழகழகா பூவெல்லாம் இருக்குன்னா, அப்ப அந்த கணத்துல வந்து அந்த பூவை ரசிக்கலாம், அந்த பார்க்ல இருக்கிற இடத்த வந்து ரசிச்சுக்கிட்டு போலாம் பாத்தீங்களா. அந்த ரசிப்புத்தன்மை வந்து பெரும்பாலும் விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்கும். ஐயா, நீங்க முதல் தடவை பாக்குறீங்கன்னா ரசிப்பீங்க, ஓகேங்களா? பழகிட்ட எல்லாமே ஒண்ணுதான் நமக்கு. சரி, போது கூட பாத்தீங்கன்னா, எலிவேஷன் இப்படி வரணும், ரூம் இப்படி இருக்கணும், ஹால்ல வந்து சோபா இங்க வளர்க்கணும், இந்த போட்டோ மாட்டணும்னு எவ்வளவு ரசிச்சு வேலை செய்வோம். நம்ம வீட்டாக மாறின ஒட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணும் அப்படி தெரியாது. நம்ம வீடு புதுசா வரவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, வீடு ரொம்ப நல்லா அழகா வச்சிருக்கீங்க. நமக்கு அது பழகின வீடுதான். அதனால வந்து நாளுக்கு நாள் மாறுறதுதான் வந்து இயற்கை. நம்ம நீங்க டெய்லியுமே ரசிச்சுன்னு வச்சுங்களேன், டெய்லியுமே பார்த்து வீட்டை பார்த்து என் வீடு நல்லா இருக்கேன் ரசிக்கிறோம்னு வச்சுக்கலாம், வேலையை செய்ய முடியாது. சோ இது வந்து மனதனுடைய இயற்கையே அப்படிதான் இருக்கு. நீங்க போற பாதை அழகா இருக்கா, கம்மியமா இருக்கு, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல பார்க்கும்போது ரசிக்கலாம், ரெண்டாவது ரசிக்கலாம், இது தொடர்ந்து போகும்போது அடுத்த இதுக்கு நம்ம போயிடுவோம் நாம. சரி 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 சரி, இது நேச்சர் தான், இது நேச்சர் தான், இது இதுல ஒன்னும் இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. புரியுது புரியுது. இது இதே சம்பந்தப்பட்ட இல்ல, ஒரு காமெடி சொன்னா கூட முதல் தடவை சொல்லும் போது சிரிப்பீங்க, ரெண்டாவது சொன்னா சிரிப்பீங்க, தொடர்ந்து பத்து ரூபா சொன்னீங்களே, ரசிக்கல இந்த காமெடினா அது அது தெரிஞ்ச விஷயம், பழகிடுச்சு. அது மாதிரிதான் இது. சரி 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 சரி, புரியுது புரியுதுங்க.
தேங்க்ஸ். அதே மாதிரி இப்ப இந்த தாட் அண்ட் திங்கிங்லயும் இப்ப ஒரு ஒரு இது வந்து கஷ்டமான சிச்சுவேஷன் வர்றப்ப அதோட என்ன சுழற்சி வருதுன்றது கரெக்ட் தான். ஆனா இந்த நார்மல் லைஃப்ல சாதாரண நாள்ல இருக்கப்ப பாத்தீங்கன்னா அப்பவும் தாட் சொல்ல தாட் ஓடிக்கிட்டா இருக்கும். சரி, நார்மல் லைஃப் எனக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் எல்லாம் இல்ல, சாதாரணமா தான் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்பவும் ஏதாவது திங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? தெரியாம. ஆனா அது டிஸ்டர்ப் திங்கிங் இல்ல, சும்மா ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு திங்கிங் பண்ணிட்டு இருக்க மாதிரிதான் ஒரு நேச்சரா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதாவது ஒரு லீவ் நாள் இருக்கும், சும்மா இருக்கும்னு வைங்களேன். அப்ப நம்மளுக்கு ஒரு இது சம்பவமும் கஷ்டமான சிச்சுவேஷனும் நடக்கல, ஆனா அந்த திங்கிங்கும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணல, பட் தேவையில்லாத திங்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்க தெரியாத திங்கிங் தான் அவன் தாட்னு சொல்றோம். சரி சரி சரி, வில்ஃபுல்லா நீங்க தெரிஞ்சு திங்க் பண்ணீங்கன்னா தான் திங்கிங். நீங்க தெரியாம திங்க் பண்றது எல்லாமே தாட் தான். தாட் தான், இதுவும் தாட் தான். சரி சரி சரி, ஆமா ஆமா. பாலு ஐயா, அறிவு கவனம் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. அறிவினுடைய ஒரு ஒரு ஒன்றிய ஒரு வேலைதான் கவனம். கவனமும் அறிவுக்குள்ளார அடங்குது. அறிவு அறிவுங்கிறது வந்து திட்டமிடல் எல்லாமே இருக்குது. அதை ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணா அது கவனம்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான், ரெண்டும் வந்து அறிவும் கவனமும் வந்து ஒண்ணுதான். அறிவினுடைய ஒரு வேலை தான் கவனம். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இன்னொரு 5 நிமிடம் இருக்கு. கமராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். நம்ம இந்த மன ப்ராப்ளம் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்க மாதிரியே நம்ம ஒரு வீடியோ வந்து குடும்ப உறவுகள் மேம்படுத்துறது, குழந்தை வளர்ப்பு பற்றி ஒரு சிறப்பு ஜூம் போட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அன்னைக்கும் சொன்னேன், கண்டிப்பாக சரவணா ஐயாட்ட, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நம்ம மக்களுக்கும் பயன்படும். ஏன்னா நிறைய பேர் இந்த நம்ம இப்போ இந்த நம்ம பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கிறப்ப இதையும் சைட் பை சைடாக நம்ம குடும்ப உறவுகளை எப்படி கொண்டு போகணும், குழந்தைகள் வளர்ப்பு, அதே மாதிரி கூட்டு குடும்பம் அல்லது வந்து உறவுகளுடைய மேன்மை, இதை பற்றி கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதை சொல்ல நினைச்சியா? கண்டிப்பாக. அதை ஒரு வகுப்பு ரெண்டு வகுப்பு எடுக்கிற மாதிரி ஐயாட்ட கலந்துக்கிட்டு. சரிங்கய்யா, அதுக்கான முயற்சி அவசியம் பண்ணுவீங்க. நிறைய வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த அதுக்கான தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். பேசுங்க. அந்த அந்த ஒரே டாபிக் சஜஷனே ஐயா, இன்னொன்னு இந்த கார்ப்பரேட் லைஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு செஷன் பண்ண முடியுங்களா ஐயா? கண்டிப்பா பண்ணலாம் ஐயா, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனந்த் ஐயா வந்து அது நிறைய பண்ணிருக்காங்க. அதனுடைய நம்ம வந்து கேம்ப்ல எல்லாம் அப்படி பண்றோம், கேம்ப்லயும் பண்றோம். சரிங்க. கேம்ப்ல வந்து அறிவியல் ரீதியான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம். நீங்க கார்ப்பரேட் நிறுவனத்துல கூட நாங்க ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வகுப்பு நடத்தணும், நாங்க எப்படி வந்து தொழில் வேலையை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கோம். பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு தனியாக ஃபோன் பண்ணுறேங்க ஐயா. பண்ணுங்க. ஏன்னா நம்ம கம்பெனியில் நம்ம டீம் கொஞ்சம் பெரிய டீம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டீம் தான். நான் உங்கள்கிட்ட பேசுறேங்க ஐயா. அது கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம் ஐயா. நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிடுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆ பண்ணுறேங்க ஐயா. சரிங்க ஐயா, தேங்க்யூ. ஓகே. ராதாகிருஷ்ணன் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க ஐயா. ராதாகிருஷ்ணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா.
இப்ப இந்த கார்ப்பரேட் லைஃப் பத்தி கேக்குறப்ப அது சம்பந்தமா ஒரு க்வெஸ்சன். இப்ப நம்ம வந்து நான் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கேன், ஒரு கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கேன், நம்மளுக்கு மேலையும் இருக்காங்க கீழையும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்கும் சகஜமா பழகிறப்ப நம்மளுக்கு ஈக்குவலாவா நம்மளுக்கு மேல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் நீ ரொம்ப பழகினா டிஸ்டன்ஸ் இருக்காது, டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அப்பதான் அவங்க கேட்பாங்க, சொன்னதை கேட்பாங்க, இல்லாட்டி நாளடைவுல வந்து உனக்கு ஏதாவது இருக்கப்ப நீ சொல்றது கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கமெண்ட் போட்டுறாங்க. அது வந்து ஒரு சமயத்துல லாஜிக்காவும் இருக்குது, ஆனா அது கரெக்டா சரியா வருமா அப்படின்றத என்னோட கேள்வி. சரி. அதான் இன்னொன்னு வந்து இப்ப ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து 14 வயசு அது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு வந்து கிட்டத்தட்ட தனியா போறமாதான் இருக்கு. நம்மகிட்ட இருந்து ஒதுங்குற நம்ம நான் வந்து இந்த நார்மல் டெம்பரேச்சர்ல இல்ல, சத்தம் போடுறது சத்தம் போடுறது அவனை கண்டிக்கிறது அட்வைஸ் பண்றது இந்த மாதிரி இல்ல. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுன்றதுனாலதான் ஒரு கண்டுக்காம தான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் அவங்க என்னன்னா கிட்டத்தட்ட சுத்தமா தள்ளி போற மாதிரியே இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒட்டாத மாதிரி 14 அதான் வர வர நம்மகிட்ட ஒட்டாத மாதிரி இருக்கு. இந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்ல அது ஒரு இது வந்துடுற மாதிரி இருக்கு. எல்லாமே ஐயா என்னன்னா அந்தந்த வயசுக்கு உண்டான மாற்றங்கள் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சரியான அப்பானா எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிக்கிறது கண்டிக்காம இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எந்த ரூட்ல போறாங்க அவங்களுக்கு சரியான தேவையை அப்பப்ப நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அவங்களுக்கு அவங்களோட நம்ம இணைஞ்சிருக்கணும்னா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க வந்து நீங்க அவங்க மேல அக்கறையா இருக்கீங்கிறத நீங்க எப்படியாவது வகையில வெளிப்படுத்தணும், அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதை புரிய வைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கும் அவங்களுக்குள்ளார. நீங்க அவங்க கூட பழகினீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்குவாங்க, உங்களால சரியான அவங்களை கைட் பண்ண முடியும். நீங்க அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எந்த ரூட்ல போறாங்க அவங்களை வாட்ச் பண்ணுங்க, அவங்க கூட பழகுங்க, அவங்களுடைய விருப்பம் இருப்பினு தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து நீங்க கண்டிஷன் மூலமா பண்றத விட புரிய வச்சு அவங்க நல்லதுக்கு தான் பண்றோம் அதை புரிய வச்சு பழகும் போது ஈஸியா உங்ககிட்ட புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்ட நல்லா பழகும். புரியுது புரியுதுங்க. அந்த முக்கியமா சொன்னீங்க டைம், அவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இதெல்லாம் பண்றப்ப ஒரு இணக்கம் வரும்ன்ற மாதிரி. ஆமா, நீ ஏதோ அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறேன், நான் எந்த கண்டிஷனும் பண்றது இல்லைங்கிறத மட்டும் முக்கியம் இல்ல, பிடிச்ச விளையாட்டுல நீங்களும் கலந்து விளையாடுங்க. செஸ்ஸா புரியுது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா அது இறுதி கேள்வியா வச்சுக்கலாம், வேற எதாவது கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிடலாம்.
கேள்வியில் எதுவும் இல்லை. இன்றைய ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.